டெல்லி அரசில் அதிகாரிகளை நியமிக்கவும் மாற்றவும் மத்திய அரசுக்கு அதிகாரம் அளிக்கும் மசோதா பார்லிமெண்டின் மழைக்கால கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்டு சட்டமானது. இந்த சட்டத்துக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஒப்புதல் வழங்கியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய பிரதமர் மோடி, அரசின் கவனம் ஏழை நலன் மற்றும் சமூகத்தின் ஒவ்வொரு பிரிவினருக்கும் அதிகாரம் அளிப்பதில் உள்ளதாக தெரிவித்தார். தலித், பிற்படுத்தப்பட்டோர், பழங்குடியினர் என அனைவருக்கும் உரிய மரியாதை அளித்து அவர்களுக்கு சலுகைகளை அரசு வழங்கி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேற்குவங்க உள்ளாட்சி தேர்தலில் நடந்த வன்முறை கண்டிக்கத்தக்கது என பிரதமர் மோடி கூறிய கருத்துகளுக்கு மேற்குவங்க முதல்வர் மம்தா எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் 13 முதல் 15 வரை ஒவ்வொரு வீட்டிலும் தேசிய கொடி என்ற பொருள் வரும் ஹர்கர் திரங்கா இயக்கத்தை மத்திய அரசு நடத்துகிறது. இதற்காக இணையதளம் ஒன்றும் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த இயக்கத்தில் கலந்து கொண்டு தேசிய கொடியுடன் எடுத்த புகைப்படத்தை ஹர்கர் திரங்கா .com இணையதளத்தில் பதிவேற்றுமாறு பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியா என்ற வார்த்தையை பிரதமர் மோடி ஏன் எதிர்க்கிறார் என லோக்சபாவிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட காங்கிரஸ் மூத்த தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியாவுக்கும் பாரதத்துக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். கிருஷ்ணகிரியில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சிக்கு அமைச்சர்கள் அன்பில் மகேஷ், சக்கரபாணி, சிவசங்கர் ஆகியோர் காரில் சென்று கொண்டிருந்தனர். தர்மபுரி காரிமங்கலம் அருகே சென்றபோது அமைச்சர் மகேஷுக்கு லேசான நெஞ்சுவலி ஏற்பட்டது. தனியார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன அவர் சிகிச்சை முடிந்து பெங்களூரு ஹாஸ்பிட்டலுக்கு அவசரமாக புறப்பட்டுச் சென்றார். அமைச்சர் நலமுடன் இருப்பதாகவும் சாதாரண கேஸ்ட்ரிக் பிரச்சினைதான் என்றும் தர்மபுரி கலெக்டர் சாந்தி கூறினார். தமிழக சட்டசபையில் ஜெயலலிதா புடவையை இழுத்து திமுகவினர் அவமானப்படுத்தியதாக லோக்சபாவில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசியிருந்தார். இதுபற்றி ஆங்கில இதழுக்கு முதல்வர் ஸ்டாலின் பேட்டியளித்தார். நிர்மலா சீதாராமன் வாட்ஸ்அப் வரலாற்றை படித்துவிட்டுதான் இப்படி பேசியிருப்பார். அவர் சொன்னது போல தமிழக சட்டசபையில் ஜெயலலிதாவுக்கு எதுவும் நடக்கவில்லை. அது அவரே நடத்திய நாடகம் என்பது சபையில் இருந்த அனைவருக்கும் தெரியும் என்றார். அவர்களை பற்றி மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் மத்திய அமைச்சர் நிர்மலா சொன்ன கருத்து பாராளுமன்றத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கவே இல்லை, அதுவும் வாட்ஸ்அப்பை பார்த்து அவர் சொல்லியிருப்பார் என்று ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார். இதில் இரண்டு காரணங்களுக்காக நான் மறுப்பு சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். ஒன்று, ஒரு பெண் தலைவரை முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஜெயலலிதா. ஊட்டி வந்த காங்கிரஸ் எம்பி ராகுல் முத்துநாடு கிராமத்தில் தோடர் பழங்குடியின மக்களை சந்தித்தார். அவர்களுடன் பேசிய ராகுல் பாரம்பரிய உடை அணிந்து நடனமாடினார். நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் சக மாணவர்கள் வெட்டியதில் காயமடைந்த +2 மாணவன் சின்னதுரை மற்றும் சகோதரி சந்திராசெல்வி ஆகியோர் நெல்லை ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இருவரையும் அமைச்சர் தங்கம் தென்னரசு, சபாநாயகர் அப்பாவு சந்தித்து ஆறுதல் கூறினர். தங்கம் தென்னரசு 2 லட்சம் ரூபாய் நிதி வழங்கினார். அமைச்சர் மொபைலில் சின்னத்துறையின் தாயார் அம்பிகாபதிக்கு ஆறுதல் கூறிய முதல்வர் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்துக்கு முழு பாதுகாப்பு அளிக்கப்படும், நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாதீங்கம்மா என உறுதியளித்தார். நெல்லை மாவட்டம் தருவையில் நடந்த பனை திருவிழாவில் புதுச்சேரி கவர்னர் தமிழிசை பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் நாங்குநேரி சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்தார். புத்தகம் பிடிக்கும் கைகளில் மாணவர்கள் ஆயுதம் பிடிப்பது வேதனை அளிக்கிறது, போலீசார் ஏன் கண்காணிக்க மறுத்தனர், அரசு விரைந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கிடையே சாதி இன பிரிவினைகள் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். அதற்காக அரசுக்கு ஆலோசனைகளை வழங்க ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில் ஒரு நபர் குழு அமைத்து முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மாணவ சமுதாயத்தினரிடையே ஜாதிய சிந்தனையை தூண்டி இளைய சமுதாயத்தின் எதிர்காலத்தோடு விளையாடும் திமுகவினருக்கும் தூண்டிவிடும் சமூக விரோதிகளுக்கும் அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். நாங்குநேரியில் ஜாதி பிரச்சனையால் +2 மாணவர் அவரது சகோதரி வெட்டப்பட்ட செய்தி அதிர்ச்சியையும் வேதனையையும் தருகிறது. உதட்டளவில் சமூக நீதி பேசி ஓட்டுகளுக்காக ஜாதிக வேற்றுமையை வளர்த்துக் கொண்டிருக்கும் திமுகவின் விளைவுதான் இது. நீங்கள் வளர்த்து வரும் இந்த விஷச்செடி தமிழக மக்களால் வேரோடும் வேரடி மண்ணோடும் அகற்றப்படும் நாள் வெகு தொலைவில் இல்லை என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். நாங்குநேரியில் நடந்தது போன்ற கொடூரம் இனி தமிழ்நாட்டில் எங்கும் நடக்காமல் இருப்பதை உறுதி செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். பள்ளிகள் சாதி வரியற்ற இடமாக திகழ வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். நாங்குநேரியில் பள்ளி மாணவர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு காங்கிரஸ் எம்எல்ஏ செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்துள்ளார். படித்த மாணவர்களால் இந்த கொடூரம் நிகழ்த்தப்பட்டிருப்பது கண்டு மனவேதனையும் அதிர்ச்சியும் அடைந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். நாங்குநேரி சம்பவத்தை கண்டித்து தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மற்றும் இடதுசாரி அமைப்புகள் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நெல்லை மாவட்ட கல்வி நிலையங்களில் ஜாதிய மோதல் தொடர்கதையாகி வருவதை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டுமென கோஷங்கள் எழுப்பினர். குற்றவியல் சட்ட மசோதாவில் இந்தியை எதிர்ப்போம் என்கிறார் முதல்வர் ஸ்டாலின். பாஜகவுக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இனி தமிழ் என்று உச்சரிக்கக்கூட தார்மீக உரிமை இல்லை என கூறினார்.
சேலத்தில் நிருபர்களை சந்தித்த அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி, நாங்கள் ஆட்சியில் இருந்திருந்தால் நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற்றிருப்போம் என்று கூறினார். நாங்குநேரி சம்பவம் வருத்தம் அளிக்கிறது என்றும் எதிர்காலத்தில் இப்படி நடக்காமல் அரசு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை எட்டயபுரத்தில் பாத யாத்திரை சென்றார். அங்குள்ள பாரதி மணிமண்டபம் சென்றவரை பாரதியார் வேடம் அணிந்த சிறுவர்கள் வரவேற்றனர். அவர்களிடம் நலம் விசாரித்த அண்ணாமலை புகைப்படமும் எடுத்துக் கொண்டார். பாரதியின் இல்லத்தை சுற்றி பார்த்த பின் பாத யாத்திரைக்கு புறப்பட்டார். தமிழகத்தில் ஹிந்தி சமஸ்கிருதம் நுழைய அனுமதிக்க மாட்டோம் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் அமலாக்கத்துறையினர் நடத்திய 5 நாள் விசாரணை முடிந்து சென்னை கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவர் மீது 3000 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. வரும் 25ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதையடுத்து செந்தில் மீண்டும் புழல் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். மகளிர் உரிமை தொகை திட்ட செயலாக்கம் தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் மூத்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். கர்நாடகாவில் மிக குறைவாகவே மழை பெய்துள்ளதால் போதிய அளவில் தண்ணீர் இல்லை. மழை பெய்யாததால் தமிழகத்துக்கு கூடுதலாக தண்ணீர் திறக்க முடியவில்லை என கர்நாடக முதல்வர் சித்தராமையா கூறியுள்ளார். காவிரி நீர் பெறுவது தொடர்பாக கர்நாடக அரசுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை என்ற பேச்சுக்கே இடமில்லை. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லை என தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கூறியுள்ளார். மதுரையில் ஆகஸ்ட் 20ஆம் தேதி அதிமுக மாநாடு நடைபெற உள்ளது. ஜெயகன்புரம் பகுதியில் மாநாட்டு அழைப்புதழ்களை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு வழங்கினார். அவருக்கு திமுக கவுன்சிலர் லத்திகா ஸ்ரீ சால்வை அணிவித்தார். லத்திகா ஸ்ரீக்கு அழைப்புதழ் கொடுத்த செல்லூர் ராஜு மாநாட்டுக்கு வரும்படி அழைப்பு விடுத்தார். திருப்பதி மலைப்பாதையில் சிறுமி லட்சிதா கரடி தாக்கியதால் பலியானதாக மாவட்ட வன அலுவலர் சைதன்யகுமார் கூறியுள்ளார். திருப்பதி மலைப்பாதையில் சிறுமி இறந்த சம்பவத்தை தொடர்ந்து நடைபாதையில் உள்ள 7வது மைலில் இருந்து நரசிம்மசுவாமி கோவில் வரை உயர் எச்சரிக்கை மண்டலமாக வனத்துறை அறிவித்துள்ளது. திருப்பதி மலைப்பாதையில் வன விலங்குகளை கண்காணிக்க 500 இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும் என திருப்பதி தேவஸ்தான முதன்மை செயல் அதிகாரி தர்மா தெரிவித்துள்ளார். மலைப்பாதையில் மிருகங்கள் பக்தர்களை துன்புறுத்துவதை தடுக்க இந்த ஏற்பாடுகளை செய்ய இருப்பதாக அவர் கூறினார். சென்னையில் பள்ளி மாணவியை சாலையில் சுற்றித் திரிந்த மாடு முட்டிய சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் காஞ்சிபுரம் மாநகராட்சியில் சாலைகளில் சுற்றித் திரியும் கால்நடைகளை மாநகராட்சி அதிகாரிகள் பிடித்து சென்றனர். கிட்டத்தட்ட 500 மாடுகளை அதிகாரிகள் பிடித்தனர். உரிமையாளர்களை எச்சரித்து மாடுகளை ஒப்படைத்தனர். எப்போதும் சாலையில் மேய்ந்த 10 மாடுகள் கோசாலைகளில் ஒப்படைக்கப்பட்டன. நீலகிரி பந்தலூர் அருகே உள்ள சேரம்பாடியைச் சேர்ந்தவர் சூர்யா. அவருடைய மனைவி வெளிநாட்டில் வேலை செய்கிறார். நேற்று மனைவியை அழைத்தபோது அவர் போன் எடுக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த சூர்யா தனது 2 குழந்தைகளையும் அடித்து வீடியோ எடுத்து மனைவிக்கு அனுப்பினார். அதை பார்த்த மனைவி உறவினர்களுக்கு வீடியோவை அனுப்பி குழந்தைகளை காப்பாற்றும்படி கூறினார். உறவினர்களுடன் ஊர் மக்களும் சேர்ந்து போலீஸ் நிலையத்தை முற்றுகையிட்டனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி சூர்யாவை தேடி வருகின்றனர். சுதந்திர தினத்தன்று தமிழகத்தில் அனைத்து டாஸ்மாக் கடைகளையும் மூட வேண்டும் என டாஸ்மாக் நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. தவறும் பட்சத்தில் துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் டாஸ்மாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. காஷ்மீர் பள்ளத்தாக்கில் பயங்கரவாத தாக்குதல்களை முறியடிக்க குவிக்கப்பட்டுள்ள விமானப்படையின் கருடா வீரர்கள் பல்வேறு பயிற்சிகளில் ஈடுபட்டுள்ளனர். ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் தனது 21வது படத்தில் நடித்து வருகிறார். சாய் பல்லவி நாயகியாக நடிக்க ஜி வி பிரகாஷ் இசையமைக்க கமல் தயாரிக்கிறார். காஷ்மீரில் படப்பிடிப்பு நடக்கிறது. ராணுவ கதையில் உருவாகியுள்ள இந்த படத்தின் முதல் பார்வை ஆகஸ்ட் 15ல் வெளியாக உள்ளது. இந்த படத்திற்காக தனது உடலை சிக்ஸ் பேக்கிற்கு மாற்றியுள்ளார் சிவகார்த்திகேயன். இது தொடர்பான போட்டோ ஒன்று வைரலானது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் திமுக சார்பில் மீனவர்களுடன் கலந்துரையாடல் கூட்டம் நடத்தப்பட்டது. அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்டார். திமுக நடத்திய கட்சி நிகழ்ச்சி மேடையின் முதல் வரிசையில் மீன்வளத்துறை உதவி இயக்குநர் ராஜேஷ்குமாரும் அமர்ந்திருந்தார். கட்சிக்காரர்களுடன் கலந்துரையாடினார். திமுக நிகழ்ச்சியில் அரசு அதிகாரி பங்கேற்கலாமா என்று கேட்டதற்கு அமைச்சர் வந்ததால் நானும் வந்தேன், இதில் ஒன்றும் தப்பு இல்லையே என்றார். ஏழைகள் மற்றும் சாதாரணமானவர்களுக்கு பயன்படும் வகையில் காப்புரிமை இல்லாத ஜென்ரிக் மருந்துகளையே டாக்டர்கள் நோயாளிகளுக்கு பரிந்துரைக்க வேண்டும். தவறினால் டாக்டர்களின் உரிமத்தை கூட சில காலம் நிறுத்தி வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று தேசிய மருத்துவ ஆணையத்தின் புதிய விதிகள் அறிவுறுத்துகின்றன. மருந்து மாத்திரைகளை காட்டவும் மக்கள் மருந்தகமும் போடலாம். காட்பாடி விஐஜி பல்கலைக்கழகத்தில் எஸ்ஐ மற்றும் எழுத்தர்களுக்கான பதிவேடு பயிற்சி முகாம் நடந்தது. வேலூர் சரக டிஐஜி முத்துசாமி பங்கேற்று பேசினார். போலீஸ் நிலையங்களில் சரிவர பதிவேடுகள் பராமரிக்கப்படவில்லை. இது மனவேதனையை தருகிறது. போலீஸ் நிலைய பதிவேடு என்பது மிக முக்கியமானது. முறையாக பராமரிக்கப்பட வேண்டும். எழுத்தரை வேறு பணிக்கு அனுப்பக்கூடாது. அவருக்கு எழுத்துப் பணிதான் முக்கியம் என்றார்.
திருப்பதி மலைப்பாதையில் சிறுத்தை தாக்குதலில் இறந்த லக்ஷிதா குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் கருணைத் தொகை வழங்கப்படும் என திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் பூமன கருணாகர் ரெட்டி தெரிவித்துள்ளார். ராமநாதபுரத்தில் அரசு பஸ் ஒன்றின் படிக்கட்டு உடைந்து விழுந்ததில் அதிர்ஷ்டவசமாக பயணம் செய்த மாணவர்கள் உயிர் தப்பினர். நேற்று நடந்த இந்த சம்பவத்தின் போது பஸ் மெதுவாக நகர்ந்ததால் படிக்கட்டுகளில் பயணம் செய்த 8 மாணவர்கள் காயமின்றி தப்பிக்க முடிந்தது. வள்ளூர் அனல் மின் நிலையத்தில் டர்பன் வெடித்து தீப்பிடித்தது. தீயணைப்பு வீரர்கள் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். 500 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டது. சென்னை கோயம்பேடு சந்தையில் நாட்டு தக்காளி விலை 10 ரூபாய் குறைந்து கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கோயம்பேடு சந்தையில் தக்காளி வரத்து அதிகரிப்பு காரணமாக விலை குறைந்ததாக வியாபாரிகள் தெரிவித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கார்காவயலில் ஆதி சிவசக்தி சித்தர் ஞானபீடம் உள்ளது. பட்டுக்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் எடுத்து வந்து நேர்த்திக் கடன் செலுத்தினர். தமிழகத்தில் கிலோ 200 ரூபாய்க்கு விற்ற தக்காளி விலை இப்போது கிலோ 60 ரூபாய்க்கு கிடைக்கிறது. கடலூர் சாலக்கரை காய்கறி கடையில் 1 கிலோ தக்காளியை 20 ரூபாய்க்கு கடைக்காரர் விற்கிறார். மக்கள் முண்டியடித்து வாங்கிச் செல்கின்றனர். கர்நாடகாவில் இருந்து நேரடியாக வாங்கி விற்பதாக கடைக்காரர் கூறினார். மதுரை அதிமுக மாநாடு வரலாற்று திருப்பு முனை ஏற்படுத்துகிற மாநாடாக இருக்கும் என முன்னாள் எம்எல்ஏ சு குணசேகரன் கூறினார். மயிலாடுதுறை மாவட்டம் சின்னூர்பேட்டை மீனவ கிராம கடற்கரையில் 2 கஞ்சா பொட்டலங்கள் கரை ஒதுங்கின. தலா 1 கிலோ கொண்ட கஞ்சா பொட்டலங்களை கடலோர காவல் படையினர் பறிமுதல் செய்து விசாரணை நடத்துகின்றனர். ராசிபுரம் அருகே புதிதாக கட்டப்பட்டு வரும் வீட்டின் மீது மரம் விழுந்து சேதமடைந்தது. குடும்பத்தினர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். கோவை மலுமிச்சம்பட்டி ஊராட்சி 3வது வார்டு பெண் கவுன்சிலர், அவரது கணவர் மற்றும் மகனை மர்ம நபர்கள் அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பினர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் அத்திமாகுலப்பள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் வெங்கடேசன். விவசாயியான இவர் தனது விவசாய நிலத்திற்கு சென்றார். அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்த வெங்கடேசன் மின்சாரம் பாய்ந்து ஸ்பாட்டிலேயே பலியானார். போலீசுக்கு தெரியாமல் சடலத்தை அடக்கம் செய்ய முயன்றனர். போலீசார் விரைந்து சென்று சடலத்தை மீட்டனர். மேட்டுப்பாளையம் அருகே குன்னூர் மலைப்பகுதியில் டூரிஸ்ட் வாகனங்களை வழிமறித்த காட்டு யானைகளால் பீதி ஏற்பட்டது. இதனிடையே தென்கனிக்கோட்டை அருகே சாலையை கடந்து சென்ற காட்டு யானைகளால் பாதுகாப்பு கருதி போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் பூசாரியூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஞான பிரகாஷ். இவரது வீட்டின் கழிவறையில் 8 அடி நீள சாறை பாம்பு புகுந்தது. தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து பாம்பை லாவகமாக பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். நாங்குநேரியைச் சேர்ந்த 12வது வகுப்பு மாணவர் சின்னதுரை, அவரது சகோதரி சந்திராசெல்வி ஆகியோர் அரிவாள் வெட்டில் காயமடைந்து நெல்லை ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களை பாரதிய ஜனதா துணைத் தலைவரும் எம்எல்ஏவுமான நயினார் நாகேந்திரன் சந்தித்து ஆறுதல் கூறினார். தர்மபுரி மாவட்டம் தொப்பூர் காவல் எல்லைக்குட்பட்ட சிவாடி கிராமத்தில் கஞ்சா விற்பனை நடப்பது குறித்து செய்தி வெளியிட்ட பத்திரிகையாளர் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது கஞ்சா கும்பல் தாக்குதல் நடத்தியது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரிக்கின்றனர். வேலூர் மாவட்டம் ஏரிப்பட்டறை கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆனந்தன், இவரது 10 வயது மகன் ஆதித்யன் தனியார் பள்ளியில் 5வது வகுப்பு படித்து வந்தான். நண்பர்களுடன் விளையாடிய போது குடிநீர் தொட்டியின் மின்பட்டியை தொட்டான். மின்சாரம் பாய்ந்து தூக்கி வீசப்பட்ட ஆதித்யன் ஸ்பாட்டிலேயே பலியானான். ரேபிஸ் நோய் மனிதர்களுக்கு ஏற்படுவதை தடுக்கும் வகையில் நாய்களுக்கு தொடர்ந்து 3 ஆண்டுகள் வெறிநாய்க்கடி நோய் தடுப்பூசி போடப்படும் என பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் கூறினார். நீட் தேர்வுக்கு விலக்கு கேட்டு தமிழக அரசு அனுப்பிய மசோதாவுக்கு கண்டிப்பாக ஒப்புதல் அளித்து கையெழுத்து போட மாட்டேன் என கவர்னர் ரவி கூறியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் ஆர் எஸ் மங்கலம் திரௌபதியம்மன் கோயிலில் தீமிதி விழா நடந்தது. அரசூரணியிலிருந்து ஊர்வலமாக சென்ற பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். சிரியாவின் வடக்கு பகுதியில் ஆதிக்கம் செலுத்தும் குர்திஷ் கிளர்ச்சியாளர்கள் மீது துருக்கி வான்வழி தாக்குதல் நடத்தியது. இதில் 12 கிளர்ச்சியாளர்கள் பலியாயினர். புதுச்சேரியைச் சேர்ந்த 4 பெண்களின் புகைப்படத்தை நிர்வாணமாக்கி வாட்ஸ்அப்பில் அனுப்பிய ரிஷிவந்தியத்தைச் சேர்ந்த இன்ஜினியர் விக்னேஷ் என்பவரை போலீசார் கைது செய்தனர். நிர்வாணப்படம் அனுப்பும் விக்னேஷ் வீடியோ காலில் நிர்வாணமாக வர வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் புகைப்படங்களை இணையத்தில் வெளியிட்டு விடுவேன் என்றும் அந்த பெண்களை மிரட்டியுள்ளார். இந்தியாவை 2047ஆம் ஆண்டிற்குள் வளர்ந்த நாடாக மாற்றுவோம் என மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் சென்னையில் நடைபெறும் ஆசிய ஹாக்கி இறுதிப் போட்டியில் பங்கேற்க வந்தபோது கூறினார். ஐபிஎல் போட்டிகளிலிருந்து ஓய்வை அறிவித்த சிஎஸ்கே முன்னாள் அதிரடி பேட்ஸ்மேன் அம்பத்தி ராயுடு இந்த ஆண்டுக்கான கரீபியன் பிரீமியர் லீக்கில் விளையாடவுள்ளார். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே உள்ள நெய்வேலி ஏரியில் மீன்பிடி திருவிழா நடந்தது. 25 கிராமங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு உற்சாகமாக மீன்பிடித்தனர். கெண்டை, கெழுத்தி, ஜிலேபி, விரால் உள்ளிட்ட பல்வேறு வகையான மீன்களை பிடித்துச் சென்றனர். நாங்குநேரியில் சாதிவெறியால் பாதிக்கப்பட்ட மாணவனை நேரில் சந்தித்து வழங்கப்படும் சிகிச்சை குறித்து கேட்கவுள்ளதாக தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார்.
ஹிந்தியில் முன்னணி நடிகையாக உள்ள கங்கனா ரணாவத் தமிழில் தற்போது சந்திரமுகி இரண்டாம் பாகம் படத்தில் நடித்து முடித்துள்ளார். தனக்கு எதிராக பணம் கொடுத்து அவதூறு பரப்புவதாக கங்கனா குற்றம் சாட்டியுள்ளார். எனது படங்களின் வசூல் நிலவரம் குறித்து தவறான தகவல்கள் பரப்புகின்றனர். இப்படி செய்பவர்களின் ஆன்மா சாந்தி அடையட்டும். ஒரு மாஃபியா கும்பல் எனது படங்கள் குறித்து மோசமான தகவல்களை பரப்பி மகிழ்ச்சி அடைகிறது. இதுபோன்ற கேவலமான எண்ணம் எப்படித்தான் வருகிறதோ? மற்றவர்களை கெட்டவர்களாக காட்ட தங்களின் சொந்த பணத்தை செலவிடுகின்றனர் என்றார். திருச்சி மாவட்டம் நவல்பட்டு ஊராட்சி அண்ணா நகரில் 7,75,000 ரூபாயில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணி நடக்கிறது. ஊப்பாறு கிராவல் மண் கொண்டு தரவற்ற கலவை தயார் செய்து மழைநீர் வடிகால் அமைப்பதாக கூறி அப்பகுதி மக்கள் ஒப்பந்ததாரரை முற்றுகையிட்டு வாக்குவாதம் செய்தனர். பணி உடனே நிறுத்தப்பட்டது. மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். தேனி மாவட்டம் பெரியகுளம் மங்கையர்கரசி மாதர் சங்கத்தின் 48வது ஆண்டு விழா நடந்தது. குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் பங்கேற்றார். பின்னர் பேசிய அவர், வாழ்க்கையே வரவு செலவு கணக்காய் மாறிவிட்டது. இழந்த பொண்ணை மீண்டும் பெற்றுவிடலாம், ஆனால் இழந்த காலத்தை மீண்டும் பெற முடியாது என்றார். நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் அரசு மேல்நிலைப் பள்ளி உள்ளது. இன்று விலங்கியல் ஆய்வுக்கூடத்தில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. ஆய்வுக்கூடம் முழுமையாக எரிந்து தீக்கிரையானது. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான உபகரணங்கள் பர்னிச்சர்களும் எரிந்து நாசமாயின. விடுமுறை என்பதால் யாருக்கும் பாதிப்பில்லை. பள்ளிக்கு சபாநாயகர் அப்பாவு நேரில் சென்று பார்வையிட்டார். கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் கடலில் மீன்பிடித்துவிட்டு கரைக்கு திரும்பினர். தன் கணக்கில் கிளாத்தி, கிளிமூக்கு மீன், வாளை மீன் மற்றும் திருக்கை மீன்கள் பிடிபட்டன. மீன்களை துறைமுகத்தில் மலைபோல் குவித்து வைத்தனர். வரத்து அதிகரிப்பு மற்றும் ஆடி மாதம் என்பதால் மீன் விலை சரிந்தது. இருப்பினும் மீன் வாங்க வியாபாரிகளும் மீன் பிரியர்களும் ஆர்வம் காட்டவில்லை. சத்தியமங்கலம் வனசரக பகுதியில் உள்ள ஆசானூரில் யானை முகமூடிகளை அணிந்து மாணவர்கள் விழிப்புணர்வு ஊர்வலம் நடத்தினர். யானைகளின் முக்கியத்துவம் குறித்து யானைகள் நல ஆர்வலர்கள் பேசினர். திருப்பத்தூர் அடுத்த ஆத்தூர் பகுதியில் உள்ள கல்லூரியில் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் நடந்தது. 200க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்றன. 20,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கு மாணவ மாணவிகளை தேர்வு செய்தனர். அமைச்சர் ஏவா வேலு கலந்து கொண்டு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். திருச்சி மாவட்டம் நவல்பட்டு ஊராட்சி அண்ணா நகரில் 7,75,000 ரூபாயில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணி நடக்கிறது. ஊப்பாறு கிராவல் மண் கொண்டு தரவற்ற கலவை தயார் செய்து மழைநீர் வடிகால் அமைப்பதாக கூறி அப்பகுதி மக்கள் ஒப்பந்ததாரரை முற்றுகையிட்டு வாக்குவாதம் செய்தனர். பணி உடனே நிறுத்தப்பட்டது. மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆவின் நிறுவனத்தின் 5 லிட்டர் பச்சை நிற பால் பாக்கெட் விலை 10 ரூபாய் உயர்ந்துள்ளது. 210 ரூபாயிலிருந்து 220 ரூபாயாக உயர்த்தப்பட்டதற்கு ஆவின் விளக்கம் அளித்துள்ளது. 1 லிட்டர் பச்சை நிற பால் பாக்கெட் 44 ரூபாய்க்கு பொதுமக்களுக்கு விற்கப்படுகிறது. அதன்படி வணிக நிறுவனங்களுக்கு விற்பனை செய்யும் 5 லிட்டர் பால் பாக்கெட்டின் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக ஆவின் கூறியுள்ளது. அமெரிக்காவின் தெற்கு கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள கோர்ட் ஒன்றில் நீதிபதியாக பணியாற்றுபவர் ஜெஃப்ரி ஃபெர்குசன், வயது 72. இவர் தனது மனைவி ஷெர்லி ஃபெர்குசனை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றார். போலீசார் ஜெஃப்ரியை கைது செய்தனர். அவரது வீட்டிலிருந்து 47 துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. நீதிபதி ஜெஃப்ரி 1 மில்லியன் டாலர்களை பிணையாக செலுத்தி ஜாமீனில் வெளியே வந்தார். நெல்சன் இயக்கத்தில் ரஜினி நடித்துள்ள ஜெயிலர் படம் வெளியாகியுள்ளது. இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் பேசிய ரஜினி, குடித்ததால் தனது வாழ்க்கை பாதிப்படைந்தது, யாரும் குடிக்க வேண்டாம் என்றார். இந்த கருத்திற்கு பாராட்டுகள் கிடைத்தன. ஆனால் ஜெயிலர் படத்தில் சுருட்டு பிடிக்கும் காட்சியில் நடித்துள்ளார் ரஜினி. குடிக்கு எதிராக ரஜினி பேசியதை வரவேற்றவர்கள் அவர் புகைப்பிடிக்கும் காட்சியை பார்த்ததும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். களத்தூர் கண்ணம்மா படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான நடிகர் கமல் திரையுலகிற்கு வந்து 64 ஆண்டுகள் ஆகிறது. ரசிகர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். நன்றி தெரிவித்து பதிவிட்ட கமல், 64 ஆண்டுகள் ஒருவன் வாழ்க என்று வாழ்த்தினாலே அது பெரிய ஆசிதான். அது என் உடலுக்கான வாழ்த்தாக இல்லாமல் என் கலை வாழ்வுக்கான ஆசியாக இருப்பது என்னைவிட திறமையானவர்கள் பலருக்கும் கிட்ட அவரம். வாழ்த்தும் அனைவருக்கும் பணிவுடன் நன்றி. எஞ்சியுள்ள நாட்கள் என் மக்களுக்காக, உங்கள் நான் என தெரிவித்துள்ளார். கன்னட சினிமாவின் முன்னணி நடிகர் சிவராஜ்குமார் ரஜினியின் ஜெயிலர் படத்தில் சிறப்பு வேடத்தில் நடித்துள்ளார். இவரது காட்சிகளுக்கு பாராட்டுகள் கிடைத்துள்ளன. இதற்கு நன்றி தெரிவித்து வீடியோ வெளியிட்டுள்ள சிவராஜ்குமார், ஜெயிலர் படம் இப்ப எல்லா இடத்திலேயும் நல்ல கலெக்ஷனோடு ஓடிட்டு இருக்கு. இந்த அன்பை கொடுத்ததற்காக நேரடியாக ஒரு நன்றி சொல்லணும். ரஜினி கூட நடிக்கணும்னு எவ்வளவோ பேர் காத்துட்டு இருக்காங்க. எனக்கு அந்த வாய்ப்பு வந்தது மகிழ்ச்சி. நீங்க கொடுத்த அன்பை எப்போதும் என் இதயத்தில் வச்சுப்பேன் என்றார். 70% அரசு வழக்குகள் அற்பமானவை என்று, நீதிமன்றங்களின் பணி சுமைகளை குறைக்கலாம் என்றும் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி பி ஆர் கவாய் கூறியுள்ளார்.
லியோ படத்தில் நடித்து முடித்துள்ள விஜய் அடுத்து வெங்கட் பிரபு இயக்கத்தில் தனது 68வது படத்தில் நடிக்க உள்ளார். தற்போது ஓய்விற்காக வெளிநாடு சென்றுள்ளார் விஜய். அடுத்த மாதம் படத்தின் பூஜையும் அக்டோபர் மாதம் முதல் படப்பிடிப்பு துவங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறார். நாமக்கல் பள்ளிப்பாளையம் அருகே சின்ன கவுண்டம்பாளையத்தில் நேற்று இரவு ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக ஒரு வீட்டில் ஏற்பட்ட தீ மற்ற வீடுகளுக்கும் பரவியது. இதில் மொத்தம் 6 வீடுகள் முற்றிலும் எரிந்தன. நாமக்கல் மாவட்ட கலெக்டர் டாக்டர் உமாரா விபத்து பகுதியை பார்வையிட்டு ஆறுதல் கூறினார். பி வாசு இயக்கத்தில் கீரவாணி இசையில் ராகவா லாரன்ஸ், கங்கனா, லட்சுமி மேனன் மற்றும் பலர் நடித்துள்ள படம் சந்திரமுகிட்டு. படத்தின் முதல் சிங்கிளாக நேற்று சுவாகதஞ்சலி என்ற பாடலை வெளியிட்டனர். சந்திரமுகி தோற்றத்தில் இருக்கும் கங்கனாவின் நடன பாடலாக வெளியாகியுள்ளது. 3 மில்லியனுக்கும் அதிகமான பார்வைகளை கடந்துள்ளது. முதல் பாகத்தில் இடம்பெற்ற ராரா தெலுங்கு பாடல் போலவே இப்பாடலையும் தெலுங்கு பாடலாக உருவாக்கி அதை சந்திரமுகி 2 தமிழ் என குறிப்பிட்டு வெளியிட்டுள்ளனர். 8 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் இன்று நடைபெறுவதாக இருந்த AR ரகுமானின் இசை நிகழ்ச்சி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக ரசிகர்களின் ஆரோக்கியம் பாதுகாப்பு கருதி இந்த இசை நிகழ்ச்சி ஒத்திவைக்கப்படுவதாக ரகுமான் தெரிவித்துள்ளார். திருச்சி சீராத்தோப்பு லலிதாம்பிகை கோயிலில் அம்மனுக்கு பால், சந்தனம், தயிர், பஞ்சாமிரதம் உள்ளிட்ட 16 வகை பொருட்களில் அபிஷேகம் நடந்தது. சம்பங்கி, பிச்சி, தாமரை, மல்லி உள்ளிட்ட பல்வேறு பூக்களால் அலங்காரம் செய்யப்பட்டது. திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். திருச்சியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். 16வது நாளான இன்று ஒப்பாரி வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். 19 ஆண்டுகளாக அரசியலில் இருக்கும் நான் மணிப்பூரில் பார்த்து உணர்ந்ததைப் போல வேறு எங்கும் அனுபவிக்கவில்லை என கேரள மாநிலம் வயநாட்டில் பேசும்போது ராகுல் எம்பி கூறினார். திருச்செங்கோடு அம்மன்குளம் பகுதியை சுத்தம் செய்யும் பணிகளை திருச்செங்கோடு நகராட்சி தலைவர் நளினி தொடங்கி வைத்தார். இதில் திருச்செங்கோடு நகராட்சியைச் சேர்ந்த 60க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் கலந்து கொண்டனர். மாமல்லபுரத்தில் பட்டம் விடும் திருவிழா இன்று துவங்கி 3 நாள் நடக்கிறது. முதல் நாளான இன்று விழா துவங்கியவுடன் மழை பெய்தது. இதனால் வானில் பறந்த 8 நாடுகளின் பட்டங்களும் தரையிறக்கப்பட்டன. டிக்கெட் வாங்கி பார்க்க வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர். கோவை வால்பாறையில் கிலோ 70 ரூபாய்க்கு நேற்று தக்காளி விற்கப்பட்டது. இன்று 2 கிலோ 50 ரூபாய்க்கு விற்றதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். விளாத்திக்குளம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் நிலத்தை மீட்கவில்லை என்றால் 30 நாளில் பாரதிய ஜனதா போராட்டம் நடத்தும் என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை சொன்னார். நாங்குநேரியில் 12வது வகுப்பு மாணவர் சின்னதுரை அவரது தங்கை தாக்கப்பட்டதை பார்த்த அவர்களது உறவினர் கிருஷ்ணன் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்தார். கிருஷ்ணனின் குடும்பத்துக்கு 3 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டார். திருச்சி மாவட்டம் தாளக்குடியைச் சேர்ந்த 4 பேருக்கும் அகிலாண்டபுரத்தைச் சேர்ந்த மித்ரன் சுரேஷ் ஆகியோருக்கும் கஞ்சா போதையில் தகராறு ஏற்பட்டது. தாளக்குடியைச் சேர்ந்த மணிகண்டன், வேலு, சேகர், அப்பாஸ், பரந்தாமன் ஆகியோர் மித்ரன் சுரேஷை அரிவாளால் வெட்டினர். தனியார் பஸ்ஸின் கண்ணாடியை உடைத்துவிட்டு வெடிகுண்டை வீசிவிட்டு தப்பினர். படுகாயமடைந்த சுரேஷ், மித்ரன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகினர். தப்பிய 4 பேரை தனிப்படை அமைத்து போலீசார் தேடுகின்றனர். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் நகரில் உலக அதிசயங்களுள் ஒன்றான ஈபிள் டவர் உள்ளது. இங்கு வெடிகுண்டு வெடிக்கப் போவதாக மர்ம நபர்கள் மிரட்டல் விடுத்தனர். உடனடியாக அங்கிருந்த பொதுமக்களை வெளியேற்றிய போலீசார் தீவிர சோதனை நடத்தினர். நீட் விலக்கு மசோதாவுக்கு ஒருபோதும் கையெழுத்திட மாட்டேன் என கவர்னர் ரவி கூறினார். இதுபற்றி பேசிய அமைச்சர் டி ஆர் பி ராஜா, கவர்னர் எல்லாவற்றிலும் அரசியல் செய்வது போல் ஏழை மாணவர்களின் வாழ்க்கையிலும் அரசியல் செய்வது வருத்தம் அளிப்பதாக கூறினார். பாகிஸ்தான் பார்லிமெண்ட் கலைக்கப்பட்டதைத் தொடர்ந்து இடைக்கால பிரதமராக அன்வர் உல்ஹக் கக்கார் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாங்குநேரி சம்பவத்துக்கு இயக்குநர் அமீர் கண்டனம் தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் வேங்கை வயலைப் போல் வேடிக்கை பார்க்கக்கூடாது. இதுபோன்று தமிழகத்தில் இனி எங்கும் நடந்திடாமல் காக்கும் பெரும் பொறுப்பு தமிழக அரசின் கைகளில் இருக்கிறது என்றும் சொன்னார். நெஞ்சுவலி காரணமாக பெங்களூர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அமைச்சர் மகேஷுக்கு எக்கோ ஆஞ்சியோ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இரத்த குழாய்களில் அடைப்பு இல்லை என்பது தெரிந்தது. இருப்பினும் இன்று இரவு மருத்துவமனையில் இருக்க வேண்டும் என டாக்டர்கள் அறிவுறுத்தினர். கர்நாடகத்திடமிருந்து தண்ணீரை பெற சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். தாமதம் செய்யும் ஒவ்வொரு நாளும் 1000கணக்கான ஏக்கர் பயிர்கள் கருகிவிடும் என பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார். விடுமுறை நாளாக இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட்டை அணுகி காவிரியில் கூடுதல் நீரை பெற போர்க்கால வேகத்தில் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். திருப்பதி மலைப்பாதையில் 6 வயது சிறுமி லக்ஷிதாவை தாக்கிய சிறுத்தையை பிடிக்க 2 இடங்களில் கூண்டுகள் வைக்கப்பட்டுள்ளன. 30 இடங்களில் நைட் விஷன் கேமராக்கள் பொருத்தி வனத்துறை அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர். ஜெயலலிதாவை 1989ஆம் ஆண்டு தமிழக சட்டசபையில் திமுகவினர் அநாகரிகமாக நடத்தியது அனைவரும் அறிவர்.
ஸ்டாலின் உண்மையை திரித்து சொல்லியிருப்பது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பதற்கு சமம். இது அவர் வகிக்கும் முதல்வர் பதவிக்கு அழகல்ல என அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார். இன்ஸ்டாவில் அதிகம் சம்பாதிக்கும் சர்வதேச விளையாட்டு வீரர்கள் பட்டியலை தயாரித்த ஆராய்ச்சி நிறுவனம் ஒன்று இந்திய கிரிக்கெட் வீரர் விராட் கோலிக்கு மூன்றாவது இடம் கொடுத்தது. ஒவ்வொரு பதிவுக்கும் அவர் 11.45 கோடி ரூபாய் சம்பாதிப்பதாக கணக்கு சொன்னது. இதை திட்டவட்டமாக மறுத்துள்ளார் விராட். இந்த செய்தியில் உண்மை இல்லை என்று கூறினார். திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சியிலிருந்து திண்டுக்கல் மாவட்டம் கோட்டையூருக்கு அரசு பஸ் ஒன்று சென்று கொண்டிருந்தது. திடீரென மழை பெய்ததால் பஸ்ஸின் மேற்கூரையிலிருந்து மழை நீர் ஒழுகியது. பயணிகள் நனைந்தனர். அதில் ஒருவர் தான் கொண்டு வந்திருந்த குடையை பிடித்தபடி பயணம் செய்தார். மற்றொருவர் அதை வீடியோ எடுத்து சோசியல் மீடியாக்களில் பதிவிட்டார். அந்த வீடியோ வைரலாகி வருகிறது.